ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூஜாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பீட்ஸா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். அவன் இல்லாமல் ஈஸ்ட் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ஸாவோட பேஸ்க்கு தேவையான டோ இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் மைதா எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா 1 பின்ச் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். டோ ரெடி பண்ணிட்டேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 அன் அவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே பீட்ஸா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீட்ஸா சாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 1 பெரிய தக்காளி, 6 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1 பின்ச் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு இதோட ரோஸ் மெல் போகட்டும். சாஸ் ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டோ நல்லா ஊறிடுச்சு. 1/2 அன் அவர் ஆயிடுச்சு. நான் இப்போது பேஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த டோ வந்து 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கணும். இது மாதிரி 2 போர்ஷனாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தேய்ச்சிடலாம். இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். ரவுண்டாக 1 ஃபோர்க் எடுத்து இது மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. தவா வந்து ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துக்கலாம். சைடு கொஞ்ச நேரம் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடுறேன். இப்போ இன்னொரு போர்ஷனா டிவைட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் தேய்ச்சி வச்சிருக்கேன். அதையுமே இந்த மாதிரி ஃபோக்கால பிரிப் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ஸாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பீட்ஸா எப்படி ரெடி பண்றதுன்னு காட்டுறேன்.
இந்த ப்ரிக் பண்ண பக்கம் வந்து கீழே போட்டுடணும், தவா கீழே இந்த மாதிரி. நான் வந்து செடார் சீஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து சீஸ் பர்ட்ஸ் பீட்ஸா பண்ண போகிறேன், அதனால இது கீழே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக செடார் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் இது மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது மேலே இன்னொரு லேயர் போட்டுடுறேன். இப்போ இது மேலே பீட்ஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், அது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே பீட்ஸா சாஸ் பண்ணும்போது சீசனிங் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால இதில் சேர்க்கல. இப்போ மேலே டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், மொசரெல்லா சீஸு, அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து டாப்பிங்ஸ்க்காக டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன், பெல் பெப்பர் கிரீன் எடுத்திருக்கேன், இது மாதிரி கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம், எல்லோ ரெட் பெல் பெப்பர் கூட எடுத்துக்கலாம், இல்லை மஷ்ரூம் பன்னீர் அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். ஆலிவ்ஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ்லாம் மேலே வச்சுட்டேன், இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு, இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு, நான் இதை நைஃப் வச்சு கட் பண்ணிட்டேன். என்கிட்ட பீட்ஸா கட்டர் இல்லை, எவ்வளோ சீஸியாக இருக்கு பாருங்கள் உள்ளலாம். ரொம்ப வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.